நாள் இருபத்தி எட்டுக்கான செயல்முறை பயிற்சி திட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த செயல்முறை பயிற்சி தான் கடைசியான செயல்முறை பயிற்சியாக பண்ண போகிறோம் மொத்தம் இருபத்தி எட்டு செயல்முறை பயிற்சிகள் அப்படின்னு சொல்லி நான் தொடக்கத்தில் சொல்லியிருந்தேன் நினைவிருக்கும் அதற்காக இருபத்தி ஏழும் நம்ம பண்ணிக்கிட்டு வரோம் இது கடைசியான இருபத்தி எட்டாவது பயிற்சி இந்த பயிற்சியோட இந்த புத்தகத்தோடது முடித்துக்கொள்கிறேன் இது உங்களோட கருத்துகள் ஏதாவது பதிவிடணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் பதிவிடுங்க இது மாதிரியே தொடர்ந்து சுவாரஸ்யமான புத்தகங்களோ இல்லை சுவாரஸ்யமான விஷயங்களோ இல்லை பழையதை நினைவில் கொண்டு வர விஷயங்களோ உங்களோட நான் பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன் மறக்காமல் துரையம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம செயல்முறை பயிற்சி திட்டம் நாள் இருபத்தி எட்டுக்குள்ளே போகலாம் இதனுடைய தலைப்பு என்ன அப்படின்னா மாயாஜாலத்தை மறக்காதீர்கள் மாயாஜாலத்தை மறக்காதீர்கள் பொதுவா நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம் நேத்து நடந்த மாதிரி இன்னைக்கு நாள் இருக்குமானா இல்லை எப்பவுமே ஒரு நாள் அது ஒரு மாதிரி தான் இருக்கும் அது ஒரு ஒவ்வொரு நாளையும் வேறுபட்டு தான் இருக்கும் எல்லா நாட்களும் ஒரே மாதிரி இருக்காது இல்லை ஏதோ ஒன்று இரண்டு நாட்கள் ஒரே மாதிரி நடந்ததானு சொல்ல முடியாது ஒவ்வொரு நாட்களில் நடக்கிற நிகழ்வுகளும் கண்டிப்பாக வேறுபட்டு தான் இருக்கும் அப்படி இருக்கும் போது இந்த செயல்முறை பயிற்சி திட்டம் மாயாஜாலத்தை மறக்காதீர்கள்னு இருக்காங்க அப்போ நமக்கு இதுவரைக்கும் நடந்த மாயாஜாலங்களை நம்ம எப்பவுமே மறக்கக்கூடாது ஒவ்வொரு நாட்களும் எப்படி வெவ்வேறு வித்தியாசமையா வித்தியாசமானதோ அது மாதிரி ஒவ்வொரு மாயாஜலமும் நமக்கு வித்தியாசமானதாக இருக்கும் மறக்கக்கூடாதுங்கிறாங்களே எனக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு என்ன நடந்துச்சு எதை நான் மேஜிக்காக ஃபீல் பண்ணேன்னு கேட்டால் எனக்கு தெரியாது ஏன் மறக்கக்கூடாது மறந்தால் என்ன மன மறக்கிறதுங்கிறது மனித இயல்பு தானே அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரும் எதுக்காக நம்ம மயாஜலத்தை மட்டும் மறக்காதீங்கன்னு சொல்கிறோமோ நம்ம வந்து யாரிடம் நன்றி உணர்வு அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்கு மேலும் மேலும் கிடைக்கப்படும் யாரிடம் நன்றி உணர்வு இல்லையோ அவங்கள்ட்ட இருக்கிறதோ எடுக்கப்படும்ங்கிற வாசகமும் முதல் நாளையே நம்ம பார்த்தோம் அப்ப நம்ம நன்றி உணர்வு கொள்ளணும் அப்படின்னா நமக்கு நடந்ததுன்னு நினைச்சு நம்ம முதல்ல நன்றிங்கிற ஃபீலை நம்ம உணரணும் அப்போ நடந்ததெல்லாம் மறக்க கூடாது இல்லையா ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப அது நமக்கு நடந்த நல்லதை நினைச்சு நினைச்சு பார்த்தா தான் நமக்கு நடக்கிறதும் நன்மையாகவே நடக்கும் அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு இப்போ நேத்து நேத்து நாளை பத்தி நம்ம யோசிக்கணும் அன்று இரவு நம்ம தூங்க போகிறோம்னா இல்லை இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சிட்டு நேத்தோ இல்லை இன்றைய நாளே பற்றி இன்றைய இரவேவோ கூட நம்ம காலையில் நம்ம எழுந்ததுலேருந்து நம்ம தூங்க போகிற வரைக்கும் இன்றைக்கி நாளில் என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு மேலோட்டமாக ஒரு பார்வையை பார்த்துட்டு இன்றைக்கி என்னென்னலாம் மாயாஜலங்கள் நடந்துச்சு மாயாஜலங்களும் ஒன்று இரண்டு தான் இருக்கும் அப்படிங்கிறதோட ரொம்ப நிதானமாக யோசித்து நம்ம ஒரு பட்டியல் கூட இடலாம் எப்படி இருக்கலாம்னா நான் எந்த தருணத்தில் நான் சந்தோஷமாக உணர்ந்தேன் நேற்று என்ன விஷயம் நடக்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு எந்த விஷயம் நடந்ததும் நான் எதிர்பார்க்காம அது நடந்த மாதிரி இருந்துச்சு எப்போ வந்து என்னையே அறியாம நான் வந்து நிம்மதியாக உணர்ந்தேன் இது மாதிரி ஒரு நாளில் என்னென்னலாம் நம்ம பாசிட்டிவாக ஃபீல் பண்ணோமோ அது எல்லாத்தையும் பட்டியல் மாதிரி எழுதி நன்றி நன்றி நம்ம சொல்றோம் உதாரணத்துக்கு நான் நேற்று நான் அலுவலகத்துக்கு போயிருந்தேன் எதிர்பார்க்கவே இல்லை நேற்று தான் நான் அந்த அலுவலகத்துல சேர்ந்த பதினஞ்சாவது வருடம் பத்தாவது வருடம் அஞ்சாவது வருடம்னு சொல்லி எனக்கு சர்ப்ரைஸை ஒரு கேக் வெட்டினாங்க நான் இது எதிர்பார்க்கவே இல்லை நான் ரொம்ப நெகிழ்ந்து தரணும் அது அப்படின்னு எழுதி நன்றி அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா நேற்று நான் ஒரு பேருந்துக்கு போனேன் எனக்கு பேருந்தில் பயணச்சீட்டு வாங்கி வாங்குறதுக்கு நான் ஒரு இருபது ரூபா கொடுத்து பாஸ் பண்ணி விட்டேன் எனக்கு பயணச்சீட்டு வந்துருச்சு ஆனால் வந்து அந்த பணம் வரவே இல்லை ஆனால் நான் சரி இது கூட்டத்தில் இருக்கிறது தான் சொல்லி நான் இறங்கும் தருவாயில் ஒருத்தர் அதை என் பேக்கெட்டில் திணிச்சாரு உங்களோட மீதி சேஞ்ச் இருந்தாங்க சார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிமிஷம் வச்சா இப்படி மனுஷங்க இருக்காங்க பாருன்னு நம்ம நினச்சிருப்போம் அதுவுமே உங்களுக்கு கிடைச்ச ஒரு மாயாஜலம் தான் இது மாதிரி நீங்கள் பாசிட்டிவாக உணர்ந்த செயல்களை எல்லாம் எழுதி நன்றி அப்படின்னு எழுதிக்கிட்டு வரீங்க ஒவ்வொரு நாளும் இல்லை நினைத்து பார்த்து நன்றி சொல்கிறீங்க உறக்க சொன்னாலும் சரி மனதார சொன்னாலும் சரி அந்த மாதிரி நிகழ்வுகளை நீங்கள் நினச்சி பார்த்துட்ருக்கும்போது தான் உங்களுக்கு எத்தனை மாயாஜாலங்கள் நடக்குதுங்கிறத தெரியும் அப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் நன்றி உணர்வு செலுத்த செலுத்த திரும்ப திரும்ப உங்களுக்கு இது மாதிரியான மாயாஜால செயல்கள் நிறைய உங்களை நாடி வரும் இதுதான் இதோட கான்செப்ட்டு அதனால தான் இதுக்கு தலைப்பு மாயாஜாலத்தை மறக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ நான் எனக்கு நடந்த மாயலத்தை மட்டும்தான் நான் ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னா அதை மட்டும்தான் எழுதணுமா அப்படின்னா கண்டிப்பாக பாசிட்டிவாக நடந்த எல்லாமே மாயாஜலம்னு நம்புங்க அது தினம்தோறும் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா மறக்காமல் இருப்பீங்க நன்றி உணர்வையும் செலுத்தின மாதிரி இருக்கும் இது ரொம்ப எளிமையான செயல்முறை பயிற்சி திட்டம் முடிவில் கொடுத்துருக்காங்க ஏன் முடிவில் கொடுத்துருக்காங்க இந்த செயல்முறை பயிற்சி திட்டம்லாம் பண்ணும்போது நமக்கு நடந்திருக்க மாயாஜலத்தை நம்ம மறக்காமல் வச்சுக்கணுங்கிறதுக்கு தான் இது கடைசியாக கொடுத்துருக்காங்க நன்றி வணக்கம்